ஊரக வளர்ச்சித் துறையில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றி வருகிற கணினி உதவியாளர்கள் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 900 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் கணிசமான அளவில் உள்ளனர். 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பணியாற்றி வரக்கூடியவர்கள் இவர்கள் தங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து 4வது நாளாக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தின் வாசலில் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த கோரிக்கை மிகவும் நியாயமான கோரிக்கையாக உள்ளது. 100 நாள் வேலை திட்டம் என்பது தேசிய அளவில் பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு மகத்தான மக்கள் நல்வாழ்வு திட்டம். அந்த திட்டத்தில் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவது இந்த கணினி உதவியாளர்களின் மூலம்தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே இவர்களின் பணி மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த பணியை நிரந்தரம் செய்வது என்பதுதான் சரியானது. இவர்களை தொகுப்பு ஊதியத்திலேயே வைத்திருப்பது ஏற்புடையதல்ல. எனவே இந்த பிரச்சனையை உடனடியாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் இதை எடுத்து சென்று இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உரிய வேண்டுகோளை விடுப்போம்.